விரைவில் இசை. இந்த ஸ்கிரிப்ட் வந்து டைரக்டர் சார் என்கிட்ட சொல்லும்போது, நான் விழாவுக்கு அப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரில, அந்த தாடி முடி ஃபுல்லாக இருந்துச்சு. அப்படி என்ன பண்ணுறது, டக்குன்னு ஃபேஷனாக பண்ணலாமா இல்லை திருப்பியும் வில்லேஜுக்கு எதாவது போகிறாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். ஸ்கிரிப்ட் சொன்னார், ஸ்கிரிப்ட் சொல்லும்போது ஃபுல் ஸ்கிரிப்ட் கேட்டேன், சரியான ட்விஸ்ட் என் கேரக்டரில். அப்படியே கேட்டுகிட்டே இருந்து படம் முடிஞ்ச அந்த ஸ்கிரிப்ட் சொல்லி முடிஞ்சோடனே என்கிட்ட டேரக்டர் கேட்டார், சார் நீங்கள் எந்த கேரக்டர் எடுத்துக்கோங்க, நீங்கள் மியூசிக் டைரக்டர் எடுத்துக்கலாம் இல்லை அந்த அசிஸ்டன்ட் டைரக்டராக எடுத்துக்கலாம். நான் சொன்னேன், சார் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராகவே இருக்கேன். சின்ன வயசுலேருந்து எத்தனையோ அசிஸ்டன்ட் டைரக்டர் சார் நான் பார்த்துருக்கேன், அவங்க இந்த உலகத்தில் இருக்கவே மாட்டாங்க. 24/7 அவங்க வேறு ஒரு வேர்ல்டில் இருப்பாங்க. சினிமாவை எப்படி நம்ம வெளியே இந்த சினிமா அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகணும்னு சொல்லிட்டு 24/7 யோசிச்சுட்டே இருப்பாங்க. பயங்கர பேர்டன் இருக்கும், ஏதோ செஞ்சுட்டு இருக்கணும், ஒரு ஃபயர் இருக்கும். ஸோ சின்ன வயசு நிறைய விஷயம் நான் பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு இது ஒரு நல்ல ஒரு படம் நினைக்கிறேன். ஸோ நிறைய விஷயம் என்ன சொல்ல முடிஞ்சது, தேங்க்ஸ் டு பிரபா சார் அண்ட் மியூசிக் எம்எஸ் ராம் சார், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அண்ட் சூப்பர் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதில் என்னுடைய ஃபேவரட் சாங் ஒன்று இருக்குது, ஏனோ என்ன உள்ளேன்னு சொல்லிட்டு, ரொம்ப ரொம்ப பிடிச்சது. தேங்க்யூ ஸோ மச் ராம் சார். அந்த ஒரு சாங்கில் எல்லா சாங்ஸுமே சூப்பராக வந்திருக்கு. அண்ட் என்னோடய கோ ஆர்டிஸ்ட் திலீப் ரோஜர் நல்ல பைக் ஓட்டுவார், இந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்காரு. அண்ட் ஸோ ஒன் செகண்ட் கங்க்ராஸ் திலீப். அண்ட் மற்ற கோஸ்டார் இது எங்களுடைய காமெடி ஹீரோ சஞ்சய் சார் இருக்கார் மேலே. ஸோ நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நம்பவே இல்லை, பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி எங்களுக்குள்ளே இருந்திருக்கு. ஸோ நிறைய அவர் இந்த படத்தில் நிறைய கலாச்சிருக்கேன் நான். ஸோ ஓவரால் ரொம்ப நல்லா வந்திருக்கேன். அண்ட் என்னோடய இன்வைட்டை எங்கள் இன்வைட்டை மதித்து வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன். அண்ட் இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த ஃபங்க்ஷன் இவ்வளோ அழகாக்குனதுக்கு. அண்ட் இந்த நேரத்தில் சினிமாவில் இந்த உயிர் கொடுத்த கே எஸ் ரவிக்குமார் சாருக்கும், எனக்கு உயிர் கொடுத்த எங்கள் அப்பாவுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.